சரிங்க. அது இன்னொரு கேள்வி என்னன்னாங்க, இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு தண்ணியில எதிர்மறையா ஒரு தண்ணியில ஒருத்தர் வெளிப்படுறாங்கன்னா அது பாதிக்குமா அப்படின்னு நான் கவனிச்சு பாத்தீங்க சயின்டிபிக்கா. எப்ப ஒரு பொருள் இருந்தோ அதை சுத்தி ஆற்றல் வெளிப்படும். அப்ப ஒருத்தர் வந்து ஒரு எதிர்மறையான தன்மையில வெளிப்படுறாருன்னா அப்ப வந்து அந்த எதிர்மறையான தன்மை அந்த வார்த்தையில ஒளியில இருக்கோ அது இயற்கையில இருக்கோ, அதுதான் நாம பார்வையிலையும் சுவாசத்திலயும் எடுக்கிறோம். அப்ப வந்து அது நம்ம ரத்தத்துக்கு வந்து பிரெயினுக்கு போய் கண்டிப்பா இது மாதிரி பாதிப்புண்டாகிறது வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு புரிஞ்சிச்சுயா. அதனால வந்து அது மாதிரி அவங்க எதிர்மறையா தன்மையில வெளிப்பட்டாங்கன்னா அப்ப அந்த டைம்ல மட்டும் மூச்சு நான் வெளியே விட்டுருவேன் புரிஞ்சதுனால இது கடைபிடிக்க ஆரம்பிச்சீங்க. அதுதான் உங்ககிட்ட ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கலாம், இது பண்ணலாமான்னு தான். நீங்க பண்ணுங்க, ஆனா எதுவுமே அடுத்தவங்க பண்றதுல நாம வந்து என்ன ரியாக்ஷன் கொடுக்கறோமோ அதுதான் நம்மளை பாதிக்கும். வந்து எதிர்மறையா நடந்துகிட்டதுனால நமக்கு உடனே நமக்கு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது, மனசு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது பாத்தீங்களா. அவரு அது நமக்கு பிடிக்காம தானே இருக்கு. எதிர்மறையா ஒருத்தர் நடக்கிறது நமக்கு பிடிக்காத செய்து பிடிக்கல, நம்ம பிடிக்காதனாலதான் நமக்கு வந்து பாதிப்பை கொடுக்குது. அப்படியே ஏதோ ஒரு வகையில நம்ம தரப்புல இருந்து ஒரு எதிர்ப்பு கிளம்புது, நாமட்ட இருந்து கிளம்பக்கூடிய எதிர்ப்பு தான் நம்மளை பாதிக்கும். அப்படியே அவரு பண்ணக்கூடிய நெகட்டிவ் ஃபோர்ஸ் தான் நம்மளை பாதிக்காது. அந்த ஃபோர்ஸ்னால நாம வந்து ஒரு நெகட்டிவா ஏதோ ஒன்று பண்ணிடுறோம், நம்மகிட்ட இருந்து அது வந்துடுது. இவன் சொல்ல போனா நமக்கு தெரியாம ஒருத்தர் நமக்கு நமக்கு எதிரியாவே ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரியாம பக்கத்துல உட்காந்துருக்காருங்க. எப்போ அவர் வந்து நமக்கிட்ட பேசி ஏதாவது ஒண்ணு பண்ணும் போதுதான் அவர் நெகட்டிவா இப்ப இருக்கிறாரு போறாருங்கும் போது அப்ப அதை நம்மள பாதிக்கும். அப்ப நமக்கு அதனால அதெல்லாம் அப்படி ஒரு அந்த மாதிரி எல்லாம் ஆற்றல்கள் எல்லாம் ஒண்ணும் நமக்கு ஒண்ணும் பிரயோஜனப்படாது. அதெல்லாம் நம்மடையதுதான் நம்மளை பாதிக்க முடியும், அடுத்தவங்களுடையதெல்லாம் ஒண்ணும் பாதிக்காது. சரிங்க, அடுத்த கேள்விங்க. இப்ப வந்து ஒரு களைப்பா இருக்கிறேன்னா அந்த மாதிரி டைம்ல நானு மூச்சு பயிற்சி மாதிரி பண்ணுங்க, அது பண்ணலாமா? நீங்க உங்களுக்கு நல்லா இருக்கிற வரைக்கும் பண்ணுங்க. மற்றபடி உங்களுக்கு இப்ப இதுவே வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப நம்ம அணுகுமுறையில நீங்க நல்லா பிஸியா இருந்தீங்கன்னு சொன்னா உங்க மனம் ஃப்ரீயா இருக்கு, செயல் பிஸியா இருக்கு, ரெண்டும் சேர்ந்து நல்ல காம்பினேஷன் ஆயிடாது, எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. ஆனா உங்களுக்கு ஏதாவது வகையில உங்களுக்கு நீங்க ஒரு வேலையும் இல்லாம சும்மா உட்காந்துட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அந்த மாதிரி உங்களை அமைதிப்படுத்துறதுக்கு ஏதாவது பயிற்சி முயற்சிகள் தேவைப்படுது. மற்றபடி நீங்க பிஸியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயிற்சியுமே தேவைப்படாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு நீங்க எந்த பயிற்சியுமே நீங்க ஒன்னும் புறக்கணிக்கணும் அவசியம் இல்லை, உங்களை அறியாமலே விடுபட்டுரும். தேவையில்லாத பயிற்சி எல்லாம் உங்களை விட்டு தானாவே போயிடும். அதாவது நீங்க சும்மா அதுல ஒரு அர்த்தமே இல்லாம செய்யும்போது நீங்க செய்ய மாட்டீங்கல்ல. இப்ப நீங்க சைக்கிள் ஸ்டாண்ட் போட்டுட்டு ஓட்டும் போது எவ்வளவு நேரம் தான் ஓட்டிட்டு இருப்பீங்க? கொஞ்ச நேரம் வண்டி போன மாதிரி இல்லையே, நம்ம சைக்கிள் ஸ்டாண்ட் போட்டு ஓட்டிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்ச பிறகு பேசாம அப்படி ஓட்டுறதோட பேசாம கீழே இறங்கிடலான்னு என்ன வந்துடும்ல. அதனால உங்களை அறியாமல நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்களை அறியாமலே ஒரு சந்தர்ப்பத்துல இதுல ஒன்னும் பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி உங்களுக்கே தெரிஞ்சிடும். அந்த நேரத்துல நீங்க அதை விட்டா போதும், உங்களுக்கு அதுல ஏதாவது லாபம் இருக்குன்னு தெரியற வரைக்கும் நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. அதை எதையுமே நீங்க வந்து பண்ணுவோமா வேண்டாமான்னுட்டு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. தேவையே இல்லைன்னு நீங்களே முடிவு போறும்போது விட்டா போதும். சரிங்க, இப்ப இந்த உடற்பயிற்சி ஆசனங்கள் அது கண்டிப்பா பண்ணணும். அது வந்து நீங்க மனசுக்கு விரும்பலைன்னாலும் கூட அதை பண்ணத்தான் செய்யணும். அது ஏன்னா அதெல்லாம் ஒரு கஷ்டமான வேலை, கஷ்டத்தை நீங்க செஞ்சு நல்லதுக்கு அதனால நிறைய நல்ல பலன் நிறைய இருக்கு. கஷ்டப்பட்டு ஏன்னா நம்ம உடல் உழைப்பு கண்டிப்பா வேணும், உடல் உழைப்பு இருந்தா தான் பாடி ஆரோக்கியமா இருக்கும், நோய்கள் தாக்காது. அதனால உடல் உழைப்பு கண்டிப்பா வேணும். உடல் உழைப்பு நமக்கு இதெல்லாம் இல்லைன்னு சொன்னா நீங்க இந்த மாதிரி ஆசனா பிராணாயாமம் இந்த மாதிரி இதுகளெல்லாம் பண்ணி உடலை கொஞ்சம் நல்லா பலப்படுத்திக்கலாம். அது கண்டிப்பா பண்ணணும். மொத்த ஆசனங்கள்லாம் நிறைய நான் பழகி இருக்கீங்க, நமஸ்காரம் பண்ணலாம்னு ஒரு யோசனை வந்துச்சு. சரி சரி, கேட்டுட்டு நம்ம பண்ணலாம். சரி 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 சரி, அதுக்குதான் உங்களுக்கு நல்லா உடலுக்கு தகுந்த மாதிரி எது ஒத்து வருதோ என்ன மாதிரி பண்றதுக்கு எவ்வளவு டைம் அதுக்கு எல்லாத்தையும் பாத்துக்கிடுங்க.
பார்த்துட்டு பண்ணுங்க, அது நல்லா கண்டிப்பா பண்ணுங்க. ஆசனங்கள் பண்ணலாம் பண்ணலாம். இப்ப யோக சாதனா பண்ணலாமா? யோக சாதனா ஒரு மகாதார் பாபாஜி குரூப்ல நான் ஸ்டூடெண்டா ஜாயின் பண்ணிட்டேங்கய்யா. அதுக்கப்புறம் உங்க அறிமுகம் கிடைச்சி உடனே வந்து அதுக்கு சூழ் நடந்து வகுப்பு அட்டன் பண்ணிட்டேங்கய்யா. வகுப்பு அட்டன் பண்ண பின்னாடி யோகா வேற நானா வேறன்னு சொன்னதும் அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க எனக்கு. இது வேறன்னுட்டீங்க, அது அனுபவத்துலயும் நல்லா புரிஞ்சிருச்சுங்க. கூட்டிட்டு அமைதிப்படுத்துறதுக்குள்ள பயிற்சிகள் பண்ணா பரவாயில்ல, இதெல்லாம் வந்து சித்துக்கள் ஏற்படுத்துற பயிற்சிகளா இருக்கும். அந்த மாதிரி பயிற்சிகள் வந்து உங்களை வந்து தவற வச்சிடும், திச மாதிரி போக வச்சிடும். சிலதுகளெல்லாம் ஒரு அகங்காரம் வந்துடும், அடுத்தவன் எனக்கு தெரிஞ்சது வேற யாருக்கும் தெரியாதுன்னு சொல்ற மாதிரி ஒரு ஆணவம் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். சில சக்திகள் கிடைச்சுன்னா அந்த மாதிரிலாம் வந்துடும், அது தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் கிரியேட் பண்ணும். நிறைய பேர் சஃபர் பண்றாங்க அந்த மாதிரி எல்லாம் அடைஞ்சு, சித்துக்கள்லாம் அடைஞ்சிடுறாங்க. அடைஞ்ச பிறகு நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறதுல பெரிய ஆளாயிடுறாங்க. அந்த மாதிரி ஆயிருது. அப்ப பயிற்சி தேவை? ஆமா, அது கொஞ்சம் அவாய்ட் பண்றதுதான் நல்லது. வேற ஏதாவது மற்றதெல்லாம் பண்ணிடுங்க, வேற ஏதாச்சும் சாதாரண தியானங்கள் பண்ணுங்கனாலும் பரவாயில்ல. இதெல்லாம் வந்து இந்த ஒரு சக்தி நிலையை மேம்படுத்துற மாதிரி உள்ளது பண்ணினீங்கன்னா உங்களை, அதாவது என்னங்கன்னா ஒரு தங்க விலங்குல மாட்டின மாதிரி ஆயிரும். ஏதோ நல்லா கிடைக்கிற மாதிரி கிடைஞ்சி உங்களை ஒரு விலங்குல போட்டு கட்டி போட்டுருவாங்க. அவங்க வந்து சொன்னாங்க இது இறைநிலை சம்பந்தப்பட்டது, இறைவனோடு அவங்களே அவங்களுக்கே எவ்வளவு தூரம் தெரியாது. போறவங்க எல்லாருமே யாருமே ஞானியான மாதிரி தெரியல. அவங்க எல்லாருமே இந்த மாதிரி சில இதுகளை எல்லாம் பயிற்சிகளை எல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப ஒரு தேடுதல் உள்ளவங்களதான் இருக்காங்களுடைய, அதுல ஞானிகள் யாருமே இருந்த மாதிரி தெரியல. வேணா சக்திகள் கிடைச்சிருக்கலாம், அந்த சக்திகள் வேற ஞான நிலைங்கிறது வேற. சரிங்கய்யா.